வெல்கம் டு உமா சமையல். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 8 உருளைக்கிழங்கு குக்கரில் 2 விசில் விட்டு தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதில் உப்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு போடுறேன். வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சியை அரைச்சே வச்சுருக்கேன். சாப் பண்ணி பொடியாகவும் போடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் பொடியாகவும் கொஞ்சம் போடுவேன். பச்சை மிளகா அரைச்சிருக்கேன் பேஸ்ட்டாக. கொஞ்சம் காரப்பொடியும் போடுறேன். மஞ்சப்பொடி பெருங்காயம் இப்போ பொடியாக நறுக்கினேன். கொத்தமல்லி போடுறேன். இந்தமாரி நல்லா பால் மாதிரி நல்லா உருட்டி வச்சுங்க. இப்போ மேல் மாவு கரைக்கிறதுக்கு இந்த ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கணும். அதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் மேல் மாவுக்கு, கொஞ்சோண்டு சமையல் சோடா, இந்த அளவு போதும். இப்போ நல்லா கெட்டியாக கரைக்கணும். இப்போ கரைக்கிறேன் மாவு. போண்டா ரெடி. நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.